வணக்கம் நேர்களே. கம்மன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து இசைக்கலைஞர்களோட குடும்பத்துக்கு வந்து ரொம்ப அழகாக அப்ராப்ரியேட்டாக பொருந்ததுன்னு நினைக்கிறேன். ஒரு வீட்டில் வந்து சங்கீத கலைஞர் ஒரு ஜெனரேஷனில் இருந்தாங்கன்னா அவங்களோட வந்து அந்த சங்கீதம் முடிஞ்சு போய்டுறதில்ல. நிச்சயமாக வாரிசு வாரிசு வாரிசாக அது வந்து தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம கர்நாடக சங்கீதத்தில் மிகச்சிறந்த உதாரணங்கள் இதுக்கு இருக்குது. அதில் ரொம்ப ரொம்ப சிறந்த உதாரணம் அப்படின்னா மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயர் அவர்களோட பரம்பரையை நம்ம சொல்லலாம். அவரோட சங்கீதம் பற்றி தெரியும், அவரோட ஹாஸ்யம் பற்றியும் நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கோம், புத்தகங்கள் எல்லாம் படிச்சிருக்கோம். சக இசைக்கலைஞர்கள்லாம் அவர் எவ்வளோ அழகாக அந்த ஒரு அது வந்து சிரிப்பு வரவேற்கணுமா அதில் இல்லை ஏதாவது சிந்திக்கணுமா அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஹாஸ்யத்தை கொண்டு போவார் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இசைக்கலைஞர்கள் சொல்லியும் நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அவருடைய புதல்வர் மகாராஜபுரம் சந்தானம் அவர்கள் தன்னுடைய ஒரு அற்புதமான குரல் வளத்தால் எப்படி நம்ம எல்லாரையும் அவருடைய இசைக்கு இழுத்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எல்லாரும் தெரிஞ்ச உண்மைதான். அவருக்கு பிறகு அவருடைய புதல்வர்கள் இன்ஃபேக்ட் அவருடைய சேர்ந்தும் பாடிட்டு இருந்தாங்க, மகாராஜபுரம் ராமச்சந்திரன், மகாராஜபுரம் ஸ்ரீனிவாசன். மகாராஜபுரம் ஸ்ரீனிவாசன் அவருடைய புதல்வர் மகாராஜபுரம் கணேஷ் விஸ்வநாதன். இப்படி தொடர்ந்துக்கிட்டே இருக்கு அவங்களுடைய இசை பரம்பரை. இன்றைய இசையோடு நான் நிகழ்ச்சியில் நம்ம மகாராஜபுரம் ஸ்ரீனிவாசன் அவர்களை தான் சந்திக்க போகிறோம். அவருடைய தாத்தாவோடையும் அவர் கொஞ்ச காலம் இருந்திருக்காரு சின்ன வயசில், அந்த அனுபவம் பற்றி நம்ம கேட்கலாம். அப்புறம் அவங்க அப்பா வந்து அவர் தாத்தா கிட்டே கற்றுண்ட போது எப்படி கற்றுக்கிட்டாரு, அப்பா வந்து இவருக்கு எப்படி இவங்களுக்கெல்லாம் எப்படி கற்றுக் கொடுத்துருக்காங்க, அப்புறம் அப்பாவோட சேர்ந்து பாடும்போது என்ன மாதிரி அனுபவங்கள்லாம் ஏற்பட்டது, தனியாக இப்போ பாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, இப்படி பல சுவையான தகவல்கள் இந்த நிகழ்ச்சியில் நமக்கு கிடைக்க போகுது. அவரையே சந்திக்கலாம். வணக்கம் சார். உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நேயர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் வச்சிடலாமா? நேயர்களே, நீங்கள் ஃபோன் பேசும்போது டெலிஃபோனோட வால்யூமை ஐ மீன் டிவியோட வால்யூமை கம்ப்ளீட்டாக குறைச்சிட்டு டெலிஃபோனில் டைரெக்டாக பேசுங்க. அப்போ உங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும், கிளியராக கேட்கும் அவர் சொல்கிற பதிலும். அதுக்கு பிறகு இன்னொரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா கேள்வியை சுருக்கமாக கேளுங்க, ஏன்னா நிறைய நேயர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். ஓகே, இப்போ கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுடைய தாத்தாவோட ஹாஸ்யம் வந்து ரொம்ப ரொம்ப பேர் போனது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் அதெல்லாம் வந்து பார்த்த அனுபவம் இருக்கா, கேட்ட அனுபவம் இருக்கா, இல்லை அப்பா மூலமாக நீங்கள் கேள்விப்பட்ட அனுபவம் கேட்ட அனுபவம் இருக்குது? சிலதெல்லாம் நேரில் அவரோட கச்சேரிக்கு போகும்போது என்ன ஒரு 16-15 வயசு வரைக்கும் அவருடைய காலம் முடிஞ்சிடுத்து, அது வரைக்கும் போனதெல்லாம். பட் நிறைய ஜோக்ஸ் அவரது வந்து எல்லாரும் சொல்லி சங்கீத கலைஞர்கள் நிறைய பேர் சொல்லுவார், அதெல்லாம் சொல்லி கேள்வி உண்டு. இந்த தனியார்த்தனத்தை பற்றி ஒரு ஜோக்கு, ரொம்ப பிரசித்தமான ஜோக்கு, அதாவது ஒரு மிராஜ்தார் வீட்டு கல்யாணம், அதில் அந்த மிராஜ்தாருடைய பையன் வந்து தனியார் அவர் மிருதங்கம் வாசிக்கிறார். அன்றைக்கி 2.5 மணி நேரம் ஆச்சு, தனியார்த்தனமே விடலை. அது தாத்தாக்கு வாசிச்சுட்டு தாத்தாக்கு வாசிச்சுட்டு ஓகே போய் அந்த மிராஜ்தார் கேட்டார், என்ன விஸ்வநாதர் வாழ் இன்னும் பையனுக்கு தனியார்த்தனமே கொடுக்கலையே அப்படின்னார். இத்தனை தனியாக தானே வாசிட்டு இருந்தான், அவன் எங்கள் பாட்டுக்கு வாசன் அவன் பாட்டுக்கு வாசிட்டு இருந்தான் அப்படின்ட்டு. அதில் வந்து ஒரு பெரிய மெசேஜ் என்னென்னா, தனியார்த்தனை வந்து அதாவது பாட்டோட இணைஞ்சு இந்த மிருதங்கம் இருக்கணும் அப்படிங்கிறத அவள் வந்து சூச்சகமாக உணர்த்தியிருக்கேன். இப்போ எல்லாம் அந்த சின்ன பையங்க தான் அனுபவம் போகாது, பட் வித்வான்கள்லாம் வாசிக்கும் பொழுது பாட்டோட இணைஞ்சு பாட்டு தெரிஞ்சு பாட்டை லிஃப்ட் பண்ணி தனியாமர்த்தனங்கிறது அது தனியாக இருக்கக்கூடாது, பாட்டோட இரண்டரை கலந்து இருக்கணும் அதில் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் அதில் இருக்குது. அப்புறம் டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களுக்கு ஒரு டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணாவே ஒரு விழாவில் சொன்ன ஜோக்கு அது. அவர் வந்து டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணாவுக்கு ஒரு விழா நடந்தது, பாராட்டு விழா, தாத்தாவனுடைய தலைமையில். அவரோட சிஷ்யர் வந்து அவர் பாடிட்டு வந்து மாமா நான் தான் பாடினேன், வந்து அவரோட சிஷ்யன் நான் பாலமுரளி சாருடைய சிஷ்யம் அப்படின்னு, நான் தான் சுனாத வினோதனி பாடினேன் அப்படின்னா, கேட்டிருக்கேன் பாலமுரளி பாடி கேட்டிருக்கேன் சுனாதமாக இருக்கும், நீ பாடினது வினோதமாக இருந்தது அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அவரை பற்றி. அவருடைய ஜோக்ஸோடு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம்.
ஒரு நேயர் காத்திருக்கார். அவர் என்ன கேள்வி கேட்க போறான்னு பார்க்கலாம். வணக்கம் ஸ்ரீனிவாசன். ஹலோ. ஹலோ, ஐ அம் எம்ஜி ஸ்ரீனிவாசன் ஃப்ரம் வேப்பேரி. சொல்லுங்க சார். நமஸ்காரம். நமஸ்காரம். நமஸ்காரம் சார். ஸ்ரீனிவாசன் சொல்லுங்க. வெரி ஹாப்பி. ஐ அம் வெரி ஹாப்பி. தேங்க் யூ சோ மச். அப்பா மாதிரியே நீங்களும் பாடுறீங்க. நீங்க ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். நீங்க அந்த ஒரு வார்த்தை சொன்னது அப்பா மாதிரி தான் பாடலாம். அவர் மாதிரி, அவர் மாதிரி தான் இருக்கும். அவர் மாதிரி தான் இருக்கும். அவருடைய சங்கீதம் ரொம்ப வசதியான சங்கீதம் சார். நீங்க இப்ப பாத்தீங்கன்னா தாத்தாக்கு மட்டும் ஹாஸ்யம் இல்ல, அந்த சட்டையர் எல்லாம் இவர் வரைக்கும் வந்திருக்கு பாருங்க. சி கிராண்ட் ஃாதர், ஃாதர், சன் அண்ட் ஹிஸ் சன் ஆல்சோ. ஆமா, கணேஷ் நோ பையர் பக்கத்துல இருக்க அமுழு. He is also equally great like Srinivasan. I am very very extremely happy. Thank you sir. உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க சார். நீங்க சுவாமி கிருதி எல்லாம் பாடுறீங்க. ஏதாவது உங்களுக்கு பிடிச்சதுல நல்லா ஒன்னு பாடுங்களே. யாருடைய கிருதி? தயானந்த கிருதி. தயானந்த சார் சொல்லு. ரொம்ப இப்ப கூட ரெண்டு நாள் முன்னாடி பிடிச்சத பாடுங்களே. ரெண்டு நாள் முன்னாடி அவருடைய இந்த தயானந்த ஆசிரமனுடைய ஒரு ஆனிவர்சரியில வந்து பாடிட்டு வந்தேன். சுவாமிஜியோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமா கிடைச்சது. அப்பா வந்து நிறைய தயானந்த சரஸ்வதி சுவாமிஜியோட நிறைய இது பண்ணிருக்கேன். அவரே டியூன் பண்ணி பாடியிருக்காரு. போ சம்போ சிவ சம்போ ஸ்வயம்போ, போ சம்போ சிவ சம்போ ஸ்வயம்போ, போ சம்போ சிவ சம்போ ஸ்வயம் போ. கங்காதர சங்கர கருணாகர மாமவபவசாகர தாரக போ சம்போ சிவ சம்போ ஸ்வயம்போ. நிர்குண பரபிரம்ம ஸ்வரூப கமகமபூத பிரபஞ்சரகித நிஜகுகநிகித நிதாந்த அனந்த ஆனந்த அதிசய அட்சயலிங்க. ஆனந்த அதிசய அட்சயலிங்கபோ சம்போ சிவ சம்போ ஸ்வயம்போ. இந்த வாட்டி வந்து நிச்சயமா இந்த பாட்டுக்கு ஒரு லிஸ்ட் வந்துடும் தான் நினைச்சேன். நீங்களே அதை பாடிட்டீங்க. இது ரொம்ப பாப்புலராகவும் ஃபேமஸாகவும் ஆன பாட்டு. இது எல்லாரும் கத்துட்டு பாடிட்டு இருக்கா. அது இல்லாமல் ஒரு கச்சேரியை முடிக்க முடியாது, நாங்க முடிக்க முடியாது. அடுத்த நேரம் சந்திக்கலாம். ஹலோ, நமஸ்காரம். மணி குருக்கள் நமஸ்காரம் சொல்லுங்க சார். நமஸ்காரம். நான் மணி குருக்கள் பேசுறேன்மா. ஆ சொல்லுங்க. ஆமா, கொழும்புல இருந்து பேசுறேன். உங்களோட டிவி வால்யூம் ரெடியூஸ் பண்ணிடுங்க சார். சினிமாஸ் சாரோட கொஞ்சம் பேசணும். ஓகே ஓகே. அதாவது வந்து முதல்ல ஐயாவோட ஒரு கேள்வி கேட்கறதுனால நான் ஒரு பக்தி பாடல் உங்களுக்கு தெரியறதுக்காக ஒரு பாடல் ஒன்று பாடி காமிச்சிருக்கியா. அதுக்கப்புறம் உங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டுக்கேன் சார். கொஞ்சம் குறைச்சி பாடுங்க, பிகாஸ் நிறைய நேயர்கள் காத்திருக்கிறதுனால ஒரு ரெண்டு வரி பாடினோம். கந்தனுக்கு முன் பிறந்த கணபதி அவன் காட்சி தரும் வேளை தன்னை பாரடி, காலமெல்லாம் வாழிடுவான் துணையடி, நீ காலடியில் பூமால சாத்தடி. கந்தனுக்கு முன் பிறந்த கணபதி. இது நீங்க எழுதினதா? ஆமா, நான் ஏத்தி இது பண்ணிக்கிறேன். இப்போ அங்க சென்னையில வந்துதான் நான் வருஷ வருஷம். ஆமாமா, சரி சரி, ரெக்கார்ட் பண்ண போறேன். இந்த ஐயப்பன் சீசன்ல நான் இங்க வெளியிடுறது. ஓகே சார். உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க சார். ஐயா வந்து ஆல்பம் பண்ணிக்கிறாங்களா பக்தி இதுக்கு? பக்தி பாடல்களுக்கெல்லாம் நீங்கள் ஏதாவது கேசட்ஸ் ஏதாவது கொடுத்துருக்கீங்களான்னு கேட்குறேன். பக்தி பாடல்கள்னு இல்லை, சுவாமி தயானந்த சரஸ்வதியினுடைய பாடல்களை பாடி கொடுத்துருக்கோம். நிறைய இந்த மாதிரி அப்பாவுடைய ஹிட்ஸ்ன்னுட்டு நிறைய அதில் வந்து நிறைய பக்தி பாடல்கள் இருக்குது. அந்த மாதிரி கூட போன வருஷம் ஒன்று கேசட் பண்ணினேன். இப்போ ரொம்ப நல்லா பாடினீங்க. நீங்கள் சுது சுத்தமாக இருந்தது. தேங்க்யூ சார். இவர் கொழும்புலேருந்து கூப்பிட்டதுனால அதில் வந்து உங்கள் அப்பா அங்கே இருந்ததா நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இன்னொரு நேரம் சந்திச்சுட்டு அந்த அனுபவத்தை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நமஸ்காரம். மேட்டூர் சகோதரர்கள் மேட்டூர்ல இருந்து கூப்பிட்டுருக்காங்க. நமஸ்காரம். நமஸ்காரம் சார். சொல்லுங்க சார். நமஸ்காரம். முதல்ல உங்களுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிக்கிறோம். ரெண்டு பேரும் இதே ஃபீல்ட்ல தான் இருக்கோம். இப்ப டெவலப் ஆயிட்டு வரோம். ரொம்ப நமஸ்காரத்தை பண்ணி பெரிய ரொம்ப வயசானவன் ஆக்கிடாதீங்க. ரொம்ப எங்கா நாங்க. சரி சொல்லுங்க. உங்க அப்பாவுடைய அப்பா வந்து எங்களுக்கு மானசீக குருன்னு வச்சுக்கோங்களேன். நிச்சயமா சார். அவருடைய கேசட்ஸ் கேட்காத நாட்களே கிடையாது. ஆமா, பக்கால நிலாப்பாடி, சக்கனி ராஜா இதெல்லாம் அவருடைய கேசட்ஸ் கேட்டு கேட்டு தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிச்சயமா, அவர் பெரிய அந்த மாதிரி
நிறைய கேசட்ஸ் கொடுத்திருக்காரு அவர். எக்கச்சக்கமா இருக்கு, அத்தனை கேசட்ஸ் நாங்க வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட கேள்வி என்ன? போசம்போ நாங்க பாடாத கச்சேரிகளே கிடையாது. சொல்லுங்க. மார்கமுலூட்டக சகநீரஜ மார்கமுலூட்டக சகநீரஜ மார்கமுலூட்டக சகநீர மார்கமுலூண்டக சகநீர மார்கமுலூண்டக. தேங்க் யூ சார். அடுத்த நேர் காத்திருக்காரு. அதுக்கப்புறம் நீங்க அந்த மெசேஜ் பத்தி சொன்னீங்க, அது வர சந்திச்சுட்டு நீங்க சொல்லுங்க. நமஸ்காரம் சோமசுந்தரம். ஹலோ, லைன்ல இருக்கீங்க? சொல்லுங்க சார். மேடம் வணக்கம். வணக்கம் சார். ரெண்டு வார்த்தை பேசுறோம். பேசுங்க சார். சார், உங்க பாட்டுனா எனக்கு அவ்வளோ இது, கர்நாடக சங்கீதம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. நான் வந்து அவருடைய மகன் அவங்க அப்பாவோட பாட்டு நிறைய கேட்டிருக்கேன், மெட்ராஸ்ல கேட்டிருக்கேன். எனக்காக ஒரு சின்ன ஒரு க்வெஸ்சன் டவுட் இருக்கு. சொல்லுங்க சார். இந்த மாஞ்சி ராகத்துக்கும் பைரவிக்கும் என்ன வித்தியாசம்னு, என்ன டவுட், தைவத்துல வித்தியாசமா என்னன்னு தெரியல. மாஞ்சி பைரவி முகாரி எல்லாம் இருக்கு இல்லையா? ஆமா. அந்த ராகங்களை இப்ப இந்த மருந்து சாப்பிடும் போது குரங்க நினைச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் சொன்னாராம். அப்ப வந்து அந்த குரங்கு ஞாபகம் தான் வரும். அதனால இத வந்து பைரவிக்கு வந்து சில பிரயோகங்கள் இருக்கு, மாஞ்சிக்கும் அது நேர்ல தான் விளக்கணும். ஒரு அவ்வளவு சீக்கிரமா சொல்லித்தர முடியாது. பைரவி, மாஞ்சி, முகாரி இதெல்லாம் ரொம்ப பக்கத்துல பக்கத்துல இருக்கு. அப்படி எக்ஸ்பான்சிவா சொல்லி இது மாஞ்சிங்கிறது ரொம்ப ஸ்லோவா பாட வேண்டிய ராகம். கிட்டத்தட்ட பைரவி தான், பட் ஆனா அதை வந்து நம்ம கொஞ்சம் விரிவா விளக்கமா சொல்லணும். அதுக்கு இப்ப வசதி இல்லை, ஏன்னா நிறைய நேயர்கள் இருக்கான்னு சொல்லி சொல்றேன். எல்லாமே சுருக்கமா இருக்கிறதுனால எனக்காக கொஞ்சம் அப்பா பாடுவாரு. என்ன சார்? துங்கா. சரி, ரெண்டு லைன் பாடல. ராகவன் பக்தர். துங்கா தீரவி ராஜோ பஜுமன, துங்கா தீரவி ராஜோ பஜுமன, ராகவேந்திர குரு ராஜோ பஜுமன, துங்கா தீரவி ராஜோ. கரத்ருத தண்ட கமண்டலுமாலோ, கரத்ருத தண்ட கமண்டலுமாலோ, சுருச்சிரசேலோ த்ருதமணிமாலோ, ராகவேந்திர குரு ராஜோ பஜுமன, துங்காசி ரவி ராஜோ. சார், எனக்கு ஒரு டவுட். இந்த டேப்பை கேட்டு சில பேர் தப்பாக பாடம் பண்ணிடுறாங்கிறதுக்கு என்னென்னா, இந்த போஷம்போ போஷம்போன்னு பாடும்பொழுது ஒரு தவறுதலாக கேட்டு மோசம்போ மோசம்போன்னு அதை தவறுதலாக மோ போவ மோகன் கேட்டுட்டார். அதனால் டேப்பே இந்த பாடும்போது சாகித்யங்களை கரெக்டாக கேட்டு புரிஞ்சுண்டு அதனுடைய சாகித்யம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு பாடணும் அப்படின்றது ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் மாதிரி. ஓகே, இன்னொரு டவுட் எனக்கு. இப்போ நீங்கள் பாடும்போது என்னென்னா, அப்பா பாடுறத கேட்குற மாதிரியே இருக்குது. இப்போ ஒரு பரம்பரை பரம்பரையா சங்கீதம் வரும் அப்படிங்கறது எங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த குரல் கூட எப்படி ஒரே மாதிரி இருக்கு? இதே இப்போ டாக்டர்ஸ் சொல்றல, இப்போ டயபெட்டிஸ் வந்து பரம்பரை பரம்பரையா வருதுன்னு சொல்ற, அதை நம்ம நம்புறோம். அதே மாதிரி சங்கீதமும் பரம்பரை பரம்பரையா வருது அப்படிங்கறத நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும். ஏன்னா வழி எவ்வளவோ குடும்பங்கள்ல அது வம்சா வழியா வந்துட்டு இருக்கு. எங்க குடும்பமே எடுத்துட்டா கூட எல்லாரும் பாடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால அது கேட்டு 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 ஊறி 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 அதே மாதிரி வரத்துக்கு பிளட்ல அது வரத்துக்கு குரலும் அதே மாதிரி சாதாரண பாடின்னு இருக்கோம் அப்படிங்கிறதுனால அது கேட்டு 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 ஊறி ஊறி ஊறி
அதே மாதிரி வரத்துக்கு பிளட்ல அது வரத்துக்கு குரலும் அதே மாதிரி சாதாரணமாவே ஜெனட்டிக்கா சொல்ற அப்பாவுடைய குரல் பசங்களுக்கு இருக்கு அப்படின்னு அது அந்த அது நம்ம கொஞ்சம் பழக்கத்துலேயும் கொண்டு வரோம். தாத்தாவோடது எப்படி இருக்கும்? தாத்தாவது ரொம்ப ஒரு அது செம்மங்குடி சொல்லுவார் எலக்ட்ரிக் கரண்ட் மாதிரி அது அதை வந்து தொட முடியாது அப்படின்னு ரொம்ப அநாயசமான பிரகாக்கள் அதாவது விஸ்வநாதியர் பிரகா தான் பிரகா மற்றெல்லாம் வண்டிக்கு போடலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவரது ரொம்ப அநாயசமாக போயிட்டு வரும். எங்கள் அப்பா அதனுடைய அதே பாத்தில் போனால் யாரும் எடுத்துக்க மாட்டான் அப்படின்னுட்டு அதுலேருந்து டிஃப்ரெண்ட் பார்த்து போனார் ஜிஎன் சாருடைய ஒரு வழி எடுத்துட்டு இதையும் கலந்து அவருடைய ஓன் ஸ்டைல் அந்த மெலடி கண்டென்ட்டோட அதே டயத்தில் வந்து கள்ளத்தொண்டன்னு இல்லை அதாவது இந்த வாய்ஸை பற்றி அவர் என்ன சொல்லுவார்னா வாய்ஸுங்கிறது இந்த நெல்லை குமிச்சு வச்சுருந்தா ப்ராட் பேஸாக இருக்கும் இல்லையா அது மாதிரி இருக்கணும். மேலே போக 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 அது குறுகணும் நேராக மேலே போய் ஷவுட் பண்ணுறதோ கத்துறதோ ஒரு மாதிரி அவர் வாய் இயர்ஸுக்கு இன்சல்ட் இல்லாத கொண்டு போகணும் அப்படின்ட்டு ஒரு அதில் பெரிய சக்ஸஸும் அவர் என்ன சந்தானம் சார் பாடுறாருனா அப்படின்னு சொல்லி சொன்னார்னா ஒரு நல்ல வழியில் அது வந்து கேட்கும்பொழுது பிரமாதமாக இருக்கும் வந்து காது ரொம்பிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த மெலடி இனிமையான சங்கீதம் வரும் அப்படிங்கிறது அதை அவர் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணி ஆக்சுவலி இந்த நிகழ்ச்சியே அதுக்கு ஒரு சாட்சி ஏன்னா எல்லாருமே அப்பா பாடினது தான் உங்களை பாட சொல்லின்னு இருக்கு. அதுதான் அதுலேருந்து விலகி நாங்கள் போக முடியாது. அவர் மாதிரியே பாடுறோம் அப்படின்னா அவர் மாதிரி தான் பாடி ஆகணும் நாங்கள் வேற மாதிரி பாட முடியாது. ஏன்னா இதுதான் வழி எங்களுக்கு போட்ட வழி அந்த ராஜபாட்டை போல அந்த ராஜபாட்டையில தான் போயிட்டு இருக்கணும். எதுக்கு நம்ம ஆனால் நீங்கள் கம்ஃபர்டபுளாக போயிட்டு இருக்கீங்க. அடுத்த நேரம் சந்திக்கலாம். ஹலோ ஜெயஸ்ரீ. ஹலோ ஆ ஜெயஸ்ரீ. ஆ நான் ஜெயஸ்ரீ பேசுகிறேன். எங்கே இருந்துமா? மேற்கு மாம்பழம். ஓகே என்ன கேள்வி? குறை என்றும் இல்லை அவரை பாட சொல்லுங்க. சொச்சோ பாடிண்டே இருக்காரு அவனுக்கு எதுவும் கேள்வி இல்லையா அவர்கிட்ட கேக்குறதுக்கு? நீ பாட்டு கத்துக்கிறியா? கத்துக்கலையா? சரி ஓகே மட்டும்தான். சரி கொஞ்ச நாள் பேசிட்டு அப்புறம் பாடலாமா அந்த பாட்டை? தேங்க்யூமா. தேங்க்யூ. ஓகே இப்போ நீங்க வந்து அப்பாவோட சேர்ந்து ரெண்டு பிரதர்ஸுமா பாடிருந்தீங்க இல்லையா? இப்ப சேர்ந்து பாடும் பொழுது என்ன சௌகரியம் என்ன அசௌகரியம்? சேர்ந்து பாடும் பொழுது இப்ப வந்து இப்ப ஒரு ஒரு பாட்டு பாடினார்னா சரமேக நீ அன்யமார்க அப்படின்னு பாடி சரமேக நீ இந்த மாதிரி இந்த பிரட்டல்லாம் நம்ம அடிக்க முடியாது. பின்பாட்டில் இருக்கிறதா சாரமேக நீ அப்படின்ட்டு வரும்னு நிற்கத்தான் முடியும். இப்போ இந்த பிரட்டல்லாம் கற்றுக்கணும் இந்த 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 பிருகாக்கள்லாம் போட்டு அந்த அந்த எப்படி வயலின் மிருதங்கத்தோட கொண்டு போகிறாங்கிறத அதை தனியாக தான் உட்காந்து நம்ம கற்றுக்கணும். இது வந்து அதை வந்து நம்ம ஸ்டேஜில் தான் அதை அப்சர்வ் பண்ண முடியும். இதுக்கு நமக்கு சான்ஸ் அதில் கிடைக்காது. நம்ம பாடினோம்னா இது ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லிவிடுவோம். அது மாதிரி அது மாதிரி பாட முடியாது. அதுக்கு வழியும் இல்லை அதில். ஆனால் அது நம்ம வந்து ஸ்டேஜில் அவள் என்ன பண்ணுறாங்கிறது உன்னிப்பாக கவனித்தோம்னா நம்ம எப்படி முன்பாட்டுக்கு உட்காந்துட்டு செய்யலாம் அப்படின்னுட்டு முன்பாட்டுங்கிறது வேறு பின்பாட்டுங்கிறது வேறு. பின்பாட்டுலேருந்து தாண்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அது முன்பாட்டு கொஞ்சம் குறைச்சல் அது அந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் நாள் போயிட்டு அப்புறமா நம்ம முன்பாட்டுக்கு வரணும். அது கொஞ்சம் அப்சர்வேஷனில் தான் அது கிடைக்கும். இல்லாமல் வந்து நம்ம வீட்டில் உட்காந்துட்டு இருந்தோம்னா ஸ்டேஜில் போய் உட்காந்துட்டு அதை நம்மளா உணர்ந்து பார்த்து செஞ்சு கத்துட்டு அது மாதிரி தான் வந்தாங்க. அதனால தான் குருவோட சிஷ்யர்களும் இந்த மாதிரி அப்பா இல்லை பாடினா அவங்க கூட பாடுறதுங்கிறது ஒரு அவள் எங்கே சாகித்யத்தை நமக்கு விடுறாளோ அந்த இடத்துல நம்ம அந்த இடம் மறந்துடக்கூடாது. நம்ம அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு ஆகிடுச்சு. சரி ஒரு ஸ்ரீரங்கத்தில் ஒரு கச்சேரி அதில் வந்து சரவணபவகுகனே பாபராம் சிவன் பாடின்றிருந்தேன். அன்னையோடு தந்தை நீ வாழ்வில் அனைத்தும் நீ என்று நம்பினேனே அப்படிங்கிறது இடத்துல நான் சாகித்யத்தை மறந்துட்டேன். திரும்பி பார்த்தார் உன்னை நம்பினேனே 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 நம்ம நம்பினேனே கோஷம் பண்ணிட்டே கழுத்தெடுத்துட்டேன்னு அவரது ஒரு ரசிகர் வந்தார். என்ன சார் அது முருகன்ட்ட நம்பினேனே நம்பினேனேன்னு ஒரு ரெண்டு மூணு தடவை உருக்கமாக பண்ணினேன் அப்படின்னு சொன்னார். எனக்கும் அவனுக்கு தான் தெரியும் அது என்ன நம்பினேன். அந்த மாதிரி சில அந்த மாதிரி உடனே போய் நம்ம சாகித்யத்தை ஒழுங்காக பாடணும் அப்படிங்கிற ஒரு ஒரு அது ஒரு ஜாக்கிரதை உணர்ச்சி வந்துடும். அது மாதிரி நிறைய கச்சேரிகளில் நிறைய கற்றுக்கிறது தான் இந்த மாதிரி ட்ரையல் அண்ட் எரர். அது மாதிரி நிறைய தடுமாறி விழுந்து 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 அப்படி தான் கற்றுக்கணும். நேராக போய் முன்னாடி பாட்டில் முன்பாட்டில் உட்காடுறதுங்கிறது ஒரு ரொம்ப சில பேருக்கு அது சில பேருக்கு அது சாத்தியமாக இருது. எங்களுக்கு அந்த குடும்ப பரம்பரையில் வந்ததுனால இப்படியே தான் போய் ஆகணும்னு கொடுப்பினே. ஆமாம் அது வந்து அவள்கிட்ட கற்றுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய அந்த லெசன் ஆன் ஸ்டேஜ் அது ஒரு ஒரு வித்தியாசமான அனுபவம். அடுத்த நேரம் சந்திக்கலாம். ஹலோ ஹலோ மிஸ்டர் நாராயணன்.